हाय, दिस इज दिवाकर करपैया। पोटेंशियल एनर्जी ऑफ ए सिंगल चार्ज। वी विश टू डिटरमाइन द पोटेंशियल एनर्जी ऑफ अ चार्ज क्यू इन एन एक्सटर्नल इलेक्ट्रिक फील्ड एट अ पॉइंट पी वेर द करस्पॉन्डिंग एक्सटर्नल पोटेंशियल इज वी। நார்மலா ஒரே ஒரு பாயிண்ட் பி கிட்ட நான் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா, ஒரு சார்ஜ் கியூங்கிற சார்ஜை இன்ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருந்து அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் தேவைப்படுதோ அதைத்தான் பொட்டன்ஷியல். யார் இப்போ யார் யார் ரிலேட் பண்ணுறேன்? ஒர்க்கை, சார்ஜை, பொட்டன்ஷியலை, இதை மூணு எப்படி ரிலேட் பண்ணலாம்? டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு கியூ டைம்ஸ் வி. பை டெஃபனிஷன் V at a point P is the amount of work done in bringing a unit positive charge from infinite to that point P. Thus, the work done in bringing a charge Q from infinite to that point P will be Q times V. That is, W is equal to QV. Okay, இது என்னது? பொட்டன்ஷியலுக்கும் ஒர்க் டன்னுக்கும் உள்ள ரிலேஷன். நம்ம என்ன பார்க்கணும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சிங்கிள் சார்ஜ். ரைட், பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Same, this work done is stored as a potential energy. இப்போ இந்த ஒர்க் டன் வந்து எப்படின்னா, ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது. இது எதை பொறுத்து? அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் வெக்டர் ஆர். அப்போ சார்ஜ் வந்து பொசிஷன் வெக்டரை பொறுத்து மாறப்போகுது இல்லை, எது தான் மாறப்போகுது? பொட்டன்ஷியல் தான் மாறப்போகுது. ஸோ த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ சார்ஜ் இன் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டைம்ஸ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அதை தான் இங்கே ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்கேன். இது ஒர்க் டன் ஸ்டோர்டு ஃபார்மில் இருக்கு, அண்ட் திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல், திஸ் இஸ் அ சார்ஜ். ஓகே, இப்போ நமக்கு எது வேணும்? பொட்டன்ஷியல் வி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைட் பை சார்ஜ். இந்த ஒர்க் டன்னை தான் நான் என்ன சொல்கிறேன், ஸ்டோர்டு ஃபார்மாக இருக்கிறத பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வி கேன் டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ கிவன் பாயிண்ட் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு as the potential energy of a unit positive charge at that point. Thank you.